निशा किचन इनकी क्रिस्मस स्पेशल प्लम केक एप्डी पाकला मेथड्स एंड टिप्स उंगलोड शेयर पन्नीरुक्केन सो वीडियो स्किप पन्नाम पारुंगा इदु वरैक्कुम विशास किचन सब्सक्राइब पन्नादवंग प्लीज सब्सक्राइब पन्नुंग पक्कत्तुल इरुक्कर बेल ऐकान प्रेस पन्नींगना एन्नोड लेटेस्ट वीडियो एल्लाम उंगलुक्कु अप्डेट आगुम लाइक पन्नी शेयर पन्नुंग मेजरमेंट्स एल्लाम डिस्क्रिप्शन बॉक्सल कोडुत्तिरुक्केन रेफर पन्निकोंग நம்ம கேக் செய்யறதுக்கு முன்னாடி ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஊற வைக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் வந்து ட்ரை டேட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஃப்ரெஷ் செரிஸ் 1 டேபிள் ஸ்பூன். இது எல்லாமே வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் கருப்பு திராட்சை 1 டேபிள் ஸ்பூன், நார்மல் திராட்சை 1 டேபிள் ஸ்பூன், ஆஞ்சூர் 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் நார்மல் டேட்ஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் ரெட் பெரி, பிளாக் பெரி எல்லாமே 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டு இருக்கேன். ட்யூட்டி ஃப்ரூட்டி 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துட்ருக்கேன் எல்லா கலர்தும். அப்புறம் ட்ரை செரிஸ் வந்து அதுவும் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துட்ருக்கேன். அப்புறம் ஆப்ரிகாட் அது வந்து 1 டேபிள் ஸ்பூன். இந்த மாதிரி எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஒரு 11 டைப் ஆஃப் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஆரஞ்சு ஜூஸ் வந்து 200 ml. இதையும் சேர்த்து எல்லாத்தையும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி அதை வந்து ஊற வச்சுடுங்க. 3-4 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. கேக்குக்கு ஒரு டார்க்னஸ் கொடுக்கறதுக்காக கேரமல் சிரப் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் வந்து சர்க்கரை. சர்க்கரையை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதுவாகவே மெல்ட் ஆகி வரணும். ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆகிட்டே வரும். லைட் தேன் கலருக்கும் கொஞ்சம் ஜாஸ்தி டார்க் வந்ததுன்னா போதும். இந்த டைமில் 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுங்கள். மீடியம் ஃப்ளேம்லேருந்து லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணுங்கள். இல்லைன்னா மேலே அப்படியே அந்த தண்ணி பொங்கி வர்ற மாதிரி வந்துடும். ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்புறம் கூல் பண்ணி வச்சுடுங்க. இந்த கேரமல் சிரப்பை நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுவும் அதோடு சேர்ந்து 4 ஹவர்ஸ் கம்பல்சரி ஊறணுங்க. ரெண்டையும் ஜூஸு கேரமல் சிரப் ரெண்டையும் சேர்த்து கலந்து இப்போ ஊற வச்சுருக்கேன். இப்போ ஒரு பவுலில் 1 கப் வந்து பால், காய்ச்சின பால் சேர்த்திருக்கேன். 1 டீஸ்பூன் சிந்தட்டிக் வினிகர் சேர்த்து கலந்து ஒரு பக்கமாக வச்சுடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் வந்து ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா பட்டரு கூட 1/2 கப் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஆயில் எடுத்துகிட்ருக்கேன். அப்புறம் பவுடர்டு சுகர், இது வந்து நார்மல் சர்க்கரையை மிக்சியில் பொடிச்சு எடுத்துகிட்ருக்கேன். அது வந்து 1/2 கப். இதை ரெண்டையும் சேர்த்து நல்லா சர்க்கரையும் எண்ணெயும் கலக்கணும். ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு ஜல்லடியை வச்சுக்கோங்க. மைதா வந்து 2 கப் எடுத்துக்கோங்க. கோகோ பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், அப்புறம் பட்டை பவுடர், சினமன் பவுடர் வந்து 1 டீஸ்பூன், ஏலக்காய் பவுடர் 1 டீஸ்பூன். இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா ஜெல்லிச்சுக்கோங்க. இந்த கேக் வந்து மற்ற கேக்காட்டும் ரொம்ப ப்ரொசீஜர்ஸ்லாம் கிடையாதுங்க, ரொம்ப ஈஸியானது. இன்றைக்கி என் பையன்தான் செஞ்சிகிட்ருக்கான், அவனுக்கு ரொம்ப பிடிச்ச கேக் இது. இப்போ ஜல்லட பிடிச்சதை லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 4 மணி நேரம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஊறி இருக்குது. அதில் 1 டேபிள் ஸ்பூன் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மீதியெல்லாம் இந்த மாவோடு சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட பாதாம், முந்திரி, வால்நட்ஸ் எல்லாமே 2 டேபிள் ஸ்பூன் இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திட்ருக்கேன். ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே உங்களோட இஷ்டம்தான், இவ்வளோ தான் போடணுன்ட்டு கிடையாது. வெனிலா எசன்ஸ் வந்து 1 டீஸ்பூன் அதையும் ஆட் பண்ணி நம்ம பாலில் வினிகர் சேர்த்திருக்கோம் இல்லைங்களா, அது இப்போ கொஞ்சம் தயிராட்டாக இருக்கும். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒரு 3 பேட்சாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. லம்ப்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது, கட்டிங் எதுவுமே இல்லாத மாதிரி மெதுவாக கலந்து விடுங்க. ரொம்ப ஃபோர்ஸாக கலக்காதீங்க. ஃபோல்ட் அண்ட் கட் மெத்தடில் நீங்கள் இந்த பேட்டரை நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் ஓவனை வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கேக் மோல்டு எடுத்துக்கோங்க. உள்ளே வந்து நல்ல ஆயிலோ பட்டரோ ஃபஸ்ட்டு கிரீஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே பட்டர் பேப்பரை இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு கொஞ்சம் ஹைட்டாக போடுங்க பட்டர் பேப்பரை. ஏன்னா இந்த கேக் வந்து நல்ல ரைஸ் ஆகி மேலே உப்புன மாதிரி வரும். அதுக்காக தான் அந்த கேக் மோல்டை விட கொஞ்சம் ஹைட்டாக போடணும். இப்போ நான் பேட்டரை எல்லாத்தையும் மோல்டில் ஊற்றிட்டு ஒரு ஃபோக்கு வச்சு இப்படி லைட்டாக நீங்கள் தேய்ச்சி விட்டுருங்க. அப்போ தான் எந்த ஒரு ஏர் பபிள்ஸும் இருக்காது. ஒரு 2 தடவை இந்த மாதிரி டேப் பண்ணுங்கள். அப்போ தான் ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும். இந்த சோக் பண்ணி வச்சுருக்கிற மிக்ஸ்டு ட்ரை ஃப்ரூட்ஸை மேலே இந்த மாதிரி போட்டுருங்க. எப்பயுமே பேட்டர் மேலே இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டிங்கன்னா ஊற வச்சது போடுங்க. அப்போ தான் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இதுக்கப்புறம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிற ஓவனில் 170 டிகிரியில் 1 hour 15 minutes எனக்காச்சிங்க. ஒரு ஓவனுக்கும் டிஃபர் ஆகும். பாருங்கள், 1 hour 15 minutes அப்புறம் என்னோடய ப்ளம் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள்.
இதை நான் செக் பண்ணி காமிக்கிறேன். டூத்பிக்கில் ஒட்டாமல் வரணும். டூத்பிக்கை வந்து நீங்கள் சென்டராக இந்த மாதிரி வச்சு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். அதுக்கு மேலே ஒரு ஈர டவலை வந்து போட்டு ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அப்புறம் நீங்கள் எடுத்து கேக்கை வந்து அன்மோல்டு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக சாஃப்டான கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இந்த மாதிரி டார்க் ப்ரௌனாக உங்களுக்கு கிறிஸ்மஸ்க்கு ப்ளம் கேக் ரெடி ஆகிடுங்க. பர்ஃபெக்டான ப்ளம் கேக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னோடய லேட்டஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் ஆகும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். கலர் பாருங்கள் அவ்வளோ டார்க் ப்ரௌனில் சூப்பராக இருக்குங்க. அந்த பட்டை பவுடர் வாசனை ஏலக்காய் வாசனையோட ட்ரை ஃப்ரூட்ஸ் டேஸ்ட்டோட அவ்வளோ இனிமையாக இருக்கும். இந்த கிறிஸ்மஸ்க்கு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இதை செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். கடாயில் கேக் எப்படி பேக் பண்ணணுன்ட்டு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. கேக்கை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். மேரி கிறிஸ்மஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.